அனைத்து தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ் ரசிகர்களுக்கும் தமிழ் எழுத்தாளர்களுக்கும் எனது இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். இன்றைய காலப்பகுதியிலே தமிழ் மொழியிலே பல்வேறு பிழைகளை நாம் செய்கின்றோம். அதாவது பல்வேறு பிழைகள் தழுவி எழுதுகின்றோம். இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இன்று பலரும் பல இடங்களிலே விடுகின்ற பிழைகளாக திகழ்கின்ற சில பிழைகளை சுட்டிக்காட்டி அந்த பிழைகளை நாம் எதிர்காலத்தில் தவிர்த்து சரியான நேர்த்தியான கனதியான தமிழ் மொழியை எழுதுவோம். அந்த வகையில் முதலாவதாக இந்த மங்கலம் கெலம், அதாவது நாக்கினுடைய நுனி பல்லினுடைய அடியில் முட்டும் மங்கலம். இரண்டாவது மங்களம், நாக்கினுடைய நுனி மேல் அன்னத்தினுடைய இடைப்பகுதியிலே முட்டும் மங்கலம். இந்த மங்கலம் மங்களம் இந்த இரண்டு சொற்களையும் எந்த இடங்களிலே பயன்படுத்துவது? மங்கலம் என்பதும் இதை நாங்கள் இலகுவாக சிலர் சொல்லிக் கொள்ளலாம், ஆங்கிலம் என்பதை தமிழில் எழுதுகின்ற அந்த லானா என்ற அடிப்படையை பயன்படுத்திக் கொள்ளலாம். மங்கலம் அடுத்து சிங்களத்தில் வருகின்ற லானா என்பதை, அதாவது நாக்கினுடைய நுனி பல்லினுடைய அடிப்பகுதியை முட்டுவதால் ல, நாக்கினுடைய நுனி மேல் வாயினுடைய இடைப்பகுதியை முட்டுவதால் ல, 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 மங்கலம் மங்களம். அப்போ இது எவ்வை இந்த சொற்கள் எவ்வளவு இடங்களிலே பயன்படுத்த வேண்டும் என்ற தெளிவு ஆரம்ப காலங்களில் ஓரளவு இருந்தது. இப்பொழுது இது அறவே இல்லை என்றே கூற வேண்டும். அந்த வகையிலே நிகழ்வினுடைய ஆரம்பத்தில், அதாவது சுபம் நிகழ்வினுடைய ஆரம்பத்தில் மங்களம் என்ற சொல்லையே நாங்கள் பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக நிகழ்வு மங்களகரமாக ஆரம்பமாகியது, மணப்பெண் மங்களகரமாக காட்சி அளித்தாள். அப்ப இந்த சொற்கள் இந்த சின்னலான ல என்றதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் நிகழ்வினுடைய ஆரம்பத்தில். நிகழ்வினுடைய முடிவில் மங்களம் என்ற ல என்றதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை நீங்கள் சில வேளையிலே உங்களோட திரைப்படங்களை பார்த்திருப்பீர்கள். நீங்கள் அந்த திரைப்படங்களிலே இறுதியாக சுப மங்களம் என்று வரும், மங்களம் என்று வரும் இந்த லானாவிட உச்சரிப்பின் இடையில் தொடுகின்ற அடிப்படை. மங்களம் என்பது நிகழ்வினுடைய முடிவை குறிக்கும். சுபம் என்று தனியே வந்தாலும் அது மங்களம். இப்போ உதாரணத்துக்கு மங்கள விளக்கேற்றல் என்பதை சுப விளக்கேற்றல் என்றும் நாங்கள் எழுதிக்கொள்ளலாம். ஆனால் அது அவ்வாறு எழுதுவது குறைவாக இருக்கின்றது. இன்றைய காலப்பகுதியிலே இந்த ல என்றதை பயன்படுத்தி மங்கள விளக்கேற்றல் என்று இடைப்பகுதியை தொட்டு எழுதுகின்றார்கள். அது முற்றுமுழுதிலும் தவறான விடயம். தமிழ் மொழியிலே ஒரு நிகழ்வினுடைய ஆரம்பத்தை குறிப்பதற்கு லாவும் நிகழ்வினுடைய முடிவை குறிப்பதற்கு லாவும் பயன்படுத்தப்படும். அதாவது மங்களம் மங்களம் என்று தவறுதலாக பலரும் அதை பயன்படுத்துகின்றார்கள். அதற்கு தர்க்கமும் கற்பிக்கின்றார்கள். இங்கே ஒரு உதாரணம் ஒன்று தரப்பட்டிருக்கின்றது பாருங்கள். கால்கோள் விழாவில் தரம் ஒன்றுக்கு கற்பிக்கும் ஆசிரியர் மங்கள சுடரினை சுடர விடுவார். கால்கோள் விழாவில் தரம் ஒன்றுக்கு கற்பிக்கும் ஆசிரியர் மங்கள சுடரினை சுடர விடுவார். இங்கே கால்கோள் என்பதும் சிலர் தவறுதலாக எழுதுகின்றார்கள், இல்லைன்னா இல்லைனா இந்த மாதிரி. அவள் கால்கோள் என்பது ஒரு நிகழ்வுடைய ஆரம்பத்தை குறிக்கின்றது. ஆகவே மங்கள சுடரினை சுடர விடுவார், மங்கள என்பதை பயன்படுத்த வேண்டும், மங்கள விளக்கேற்றதற்கும் பயன்படுத்த வேண்டும். தங்கராசுவின் பவள விழா மங்களகரமாக நிறைவு பெற்றது. பவளம் என்பது எந்த அடிப்படையில் எடுக்கின்றதென்றால் 75வது ஆண்டினுடைய நிறைவையொட்டி எடுக்கப்படுகின்ற விழா. இப்ப
பவளவிழா மங்களகரமாக நிறைவு பெற்றது. ஆக இங்கே மங்கள என்றதுக்கு இந்த லானாவை பயன்படுத்தி கொள்கின்றோம். ஆகவே இந்த கால்கோல் என்றதும் இந்த பவளவிழா என்பது 25வது ஆண்டிலே இருக்கப்படுகின்றது. கால்கோல் என்பது ஒரு கல்வியினுடைய ஒரு பயன்பாட்டு சொல்லாகவே தற்காலத்தில் இருக்கின்றது. அங்குரார்ப்பணம் அதாவது ஒன்றை ஆரம்பித்து வைக்கின்ற நிகழ்வாக குறிக்கின்றது. ஆகவே மங்களம் என்பது நிகழ்வினுடைய ஆரம்பத்தை குறிக்கும், மங்களம் என்பது நிகழ்வு முடிவை குறிக்கும், அதாவது நிகழ்வு நிறைவை குறிக்கும். இதை விட ஒரு நிகழ்வு நடைபெறாது விட்டாலும், அல்லது ஒரு நிகழ்வுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்தாலும், அல்லது ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க அந்த நிகழ்வை இடையிலே நிறுத்தினாலும், அல்லது ஏதாவது ஒரு செயலை இடையில் நிறுத்தினாலும், இந்த மங்கள என்றே தான் பயன்படுத்தப்பட வேண்டும். அதாவது வியாபாரி தன்னுடைய வியாபாரத்திற்கு மங்களம் பாடிவிட்டார். மங்களம் பாடிவிட்டார்னா என்ன? நிறைவு செய்து விட்டார். வியாபாரி தன்னுடைய வியாபாரத்திற்கு மங்களம் பாடினார். பாடினார் என்ன? ஆரம்பித்தார். மங்களம் பாடிவிட்டார், மங்களம் பாடினார் என்றதைக்கு அதன் கருத்து, மங்களம் பாடினார் என்றால் வியாபாரத்தை ஆரம்பிக்கின்றார், மங்களம் பாடிவிட்டார், மங்களம் பாடிவிட்டார் என்றால் வியாபாரத்தை நிறைவு செய்து விட்டார். ஆகவே நிகழ்வு ஒன்றினுடைய ஆரம்பத்தை குறிப்பது மங்களம், நிகழ்வு ஒன்றுடைய முடிவை அல்லது இறுதியை அல்லது நிறைவை குறிப்பது மங்களம் ஆகும். ஆகவே சுபமங்கலம் என்றால் முடிவு, சுபம் என்றாலும் தனி சொல்லாக வரைக்க மங்களத்தை குறிக்கும். மீண்டும் ஒரு பகுதியில் சந்திக்கின்றேன். அன்புடன் புயல் நேசன். நன்றி.